Any summer holidays kanna call JT Holidays ku panna South India's number one travel brand. SA College of Arts and Science. For admissions visit www.sacas.ac.in. This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st 2024. 2024 நாடாளுமன்ற தேர்தல் பல்வேறு கட்டங்களாக இந்தியாவில் நடைபெற இருக்கு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கு. ஏற்கனவே மத்தியில் பாஜக ஆட்சி நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகள் பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகளில் திமுக கூட்டணி வசம் இருக்கிறத நம்ம பார்த்து வருகிறோம். 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நிலவரதை பார்க்குறோம். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, நாம் தமிழர் ஆஸ் யூஷுவல் வந்து தனிச்சு களம் காணக்கூடிய விஷயங்களையும் பார்க்குறோம். உங்கள் தொகுதியில் மகுடம் சூட போகிறது யார், அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் யார் வந்து வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி மிக பிரம்மாண்டமான ஒரு கருத்து கணிப்பு தான் வந்து இந்த தடவை நம்ம ஐபிசி தமிழ் மற்றும் துக்ளக் இதயா இரண்டு பேரும் சேர்ந்து நடத்திய மிக பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகளை தான் தற்போது நம்ம பார்க்க போகிறோம். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மகுடம் சூட போகிறது யார் அப்படிங்கிறத சார்ட்டை கேட்போம். சார், திமுக சார்பாக செல்வம், அதிமுக சார்பாக ராஜசேகர், பாமக சார்பாக ஜோதி வெங்கடேசன், நாம் தமிழர் கட்சி சார்பாக சந்தோஷ்குமார் இவங்கெல்லாம் போட்டியிடுறாங்க. தொடர்ந்து வந்து செல்வம்ங்கிறவர் போட்டியிட்டுட்டே இருக்கார். கடைசியாக அவர் தான் வந்து வெற்றியும் பெற்றிருக்கிறார். தற்போது மீண்டும் போட்டியிடுறார். எப்படி இருக்குது களம்? சார், 2014 அங்கே அதிமுக ஜெயிச்சு மரகதம். அப்போ அவர் ஜி செல்வம் தோத்து போயிட்டார். அவங்க வைத்து போட்டிட்டு திமுக சார்பில் 2019 வரும்போது திரும்ப மரகதமும் ஜி செல்வம் தான் போட்டி. அதில் இந்த ஜி செல்வம் ஜெயிச்சுட்டு மரகதம் ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த முறை மீண்டும் ஜி செல்வம் பண்ணுறாரு. இந்த தடவை வந்து குறைந்த வேட்பாளர்களுக்கு தான் வந்து ரெண்டாவது முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நீங்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தயாநிதி மாறன், டிஆர் பாலு, கனிமொழி, ஆர் ஆசா இப்படி வந்து ஜாம்பவான்களுக்கு மத்தி மட்டும் அவங்களுக்கு தான் ரெண்டாவது இது ஈஸியாக கிடச்சிருச்சு. அந்த வரிசையில் இவரும் அந்த வரிசையில் இவரும் வந்திருக்காரு. அதனால் ரெண்டாவது இடம் ஜி செல்வம் வந்திருக்காரு. இந்த தொகுதி வந்து ஒரு தனித்தொகுதி. இங்கே வந்து பட்டியலான மக்கள் மட்டும்தான், வேட்பாளர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியுன்ற தொகுதி. ஆனால் பேசிக்கலி வன்னியர்கள் அதிகம் உள்ள தொகுதி இது. ஓகே, இங்கே வன்னியர்கள் இருக்காங்க. ரெண்டாவது இடம் வந்து பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகம் இருக்காங்க. முதலியார் ஒரு 10% வரைக்கும் இருப்பாங்க. அண்டு மைனாரிட்டி ஓட்ஸ் கிறிஸ்டின் அண்ட் முஸ்லீம்ஸ் அவங்க வந்து ஒரு 10% வரைக்கும் இருப்பாங்க. இதுதான் மேஜர் அங்கே ஓட் ஷேர்ஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது பறையர் சமூகம் நம்ம ஏற்கனவே தெரியும், விசிகா வந்து அதிகமான வாக்கு வங்கியை அந்த சமூகத்தில் வச்சுருக்கு. ஆனால் இங்கே போட்டியிடுற 4 பேருமே, நீங்கள் சொன்ன இப்போ பட்டியல் வாசித்த 4 பேருமே செல்வம் உட்பட எல்லாருமே பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்களாம். அதனால் வந்து மற்ற ஜாதியை போய் இது யாரும் போட்டின்னு இல்லை, எல்லாருமே இதில் தான் இருக்காங்க. ஆனால் அதுக்காக பறையர் சமூகத்துக்கு வாக்குகள் 4 பிரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வந்து விசிகா இருக்குது, திமுக அவங்களுடைய மனநிலையே வந்து திமுக காங்கிரஸ் அந்த அணிக்கு தான் போகும், அந்த அடிப்படையில் தான் இருக்குது. இங்கே பாமக போட்டியிடுது, ஜோதி வெங்கடேசன் போட்டியிடுறாரு. வன்னியர்கள் ஓட்டு வந்து இந்த தடவை நம்ம எதிர்பார்த்த மாதிரி முழுக்க முழுக்க அப்படியே போயிடலை. அது வந்து நிச்சயமாக வந்து அவங்க வந்து இந்த தடவை ராமதாஸ் எடுத்த முடிவு, அவர் வந்து பாஜகவோட போயிருக்கக்கூடாது அப்படின்ற முடிவில் வந்து அவங்க கராராகவே இருந்தாங்க. ஓகே, நம்மகிட்ட இது தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலிக்குதா? இப்போ தமிழ்நாடு மூலம் போல வன்னியர்களே இல்லை, அவங்க இருக்கதே நார்த். இல்லை, இப்போ நம்ம பாமகவினுடைய இந்த முடிவுக்கு வந்து பாமகவினரும் அந்த சமூகத்தினருமே வந்து அதிருப்தி தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நிறையா தொகுதிகள் பார்க்கும்போதும் பேசிகிட்டே இருக்கோம். அது இந்த தொகுதியிலையும் அதே மாதிரி தான் இருக்கா சூழல்? ஆமாம், நீங்கள் வந்து அவங்க அவங்களுடைய செல்வாக்கு மிக்க அந்த வட மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து இப்போ குறிப்பாக அதை வந்து என்ன சொல்லணும்னா, அது அதிமுகவுக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கும் உண்மையில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா பாமகவுடைய வன்னியர்களுடைய கட்சி, அவங்க தலைமை, அவங்களுக்கு நாங்கள் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிற டாக்டர்ஸ் ரெண்டு பேரும் அவங்க வந்து அதிமுக கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 10.5 அவங்க தான் கோரிக்கை வச்சு அதை அதிமுக அவங்களுக்காக தான் நிறைவேற்றி கொடுத்துச்சு. அவங்கள கூட்டணியை தக்க வைக்கிறதுக்காக அதை பண்ணாங்க. அவங்க பண்ணி அந்த வட மாவட்டங்களை வாக்குகளை வந்து வாங்கணும் அப்படின்றக்காக பண்ணாங்க. ஆனால் அந்த வாக்குகள் வந்து அந்த போன முறை பெரிய வாரியால் ஜெயிக்க முடியல அவங்களால. ஆமாம். ஆனால் வந்து இதே நேரத்தில் பெரிய பகையை வேறு சம்பாதிச்சாங்க. ஏற்கனவே அவங்க வந்து ஓபிஎஸ், சசிகலா, தினகரனை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. ஆமாம். அப்படி நீக்கினதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்து முக்குளத்தூருக்கு விரோதி, இது கவுண்டர் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் தென் மாவட்டங்கள் நடத்தப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த 10.5 விவகாரம் இன்னும் விசுவரூபடுத்துச்சு. ஏன்னா இது வந்து எம்பிசியோடைய 10.5 இவங்க கொண்டுடுறாங்க அந்த இடஒதுக்கீடை. அப்படி கொண்டு வரும்போது அவங்களுக்கு இது வன்னியர் மட்டும்தான் அந்த 10.5 போனும்போது அவங்களுக்கான இடம், அங்கே இருக்க முக்குளத்தோருக்கான இடம் வந்து சுருங்கிடுது. அப்போ மீதி இருக்க இடத்துல தான் அவங்க போட்டி போடணுன்ற மாதிரி வந்துடுது. அந்த 10.5 செப்பரேட் இடஒதுக்கீடாக போயிடுச்சு.
அந்த வேதனையும் வருத்தமும் ஒரு ஆத்திரமும் அந்த பக்கம் இருந்துச்சு. அதையும் மீறி தான் இந்த உதவியை வந்து இவர் செஞ்சு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்காக. அந்த நன்றி உணர்வு ஆக்சுவலாக டாக்டர்ஸ்க்கு இருந்திருக்கணும், அவங்க தான் அதில் கூட்டணி போயிருக்கணும்னு அந்த மக்கள் வந்து எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து இவரோ மாற்றி முடிவெடுத்துட்டாங்க. அது என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து அதில் கூட அப்பாவும் மகனும் தனித்தனியாக ஒரு முடிவெடுத்திருந்தாங்க. ஆளுக்கு ஒரு கருத்து இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து சின்னவருடைய கருத்து அதில் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு கூட நம்ம செய்திகளில் பார்க்குறோம். நமக்கு வந்து காது வழி செவி வழி செய்திகள் அப்படிலாம் சொல்லிச்சு. ஆனால் வந்து அப்படி போனதுனால அங்கே இந்த வட மாவட்டங்களில் இன்னும் பெரிய செல்வாக்காக பிஜேபி வளரவும் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு தனித்து நிற்கிற மாதிரியாக நம்மளை வந்து கொண்டு விட்டுட்டார் டாக்டர்னு சொல்லி கட்சி நிர்வாகிகள் வருத்தப்படுறாங்க. ஒரு பக்கம் இங்கே வந்து பிஜேபி கூட்டணிலாம் சொல்லாதீங்க, கூட்டணியே கிடையாது, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பல இடத்துல வந்து பாமக நிர்வாகிகள் வந்து எங்கள்கிட்ட வந்து சலிச்சுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் கீழ்மட்ட வாக்காளர் இருக்காங்க பாருங்க, நிர்வாகிகள் இல்லாத ஒரு நடுநிலை வாக்காளர்கள், அவங்கெல்லாம் வந்து இல்லைங்க டாக்டர் பண்ணது பெரிய தப்பு, அவர் வந்து நியாயப்படி வந்து இவ்வளோ பகைச்சிக்கிட்டு தென் மாவட்டங்களை பகைச்சிக்கிட்டு பண்ணார் நமக்கு எடப்பாடி, அவர் பக்கம் தான் நம்ம போயிருக்கணும், அதுதான் விசுவாசம், அதுதான் வந்து நியாயம் அப்படி மீறி போயிட்டாங்க அவங்க. அதனால் நாங்கள் இந்த தடவை பாமகக்கு வாக்களிக்க போகிறதெல்லாம் நாங்கள் அதிமுகவுக்கே போட்டு எங்கள் ஆதரவை தெரிவிக்க போகிறோம் அப்படின்னு வந்து பல தொகுதிகளில் பல இடங்களில் சொன்னாங்க. இந்த காஞ்சிபுரம் தொகுதியிலையும் அதுதான் நடக்க போகுது. ஓகே. ஏன்னா அவங்க வந்து இந்த தடவை ஒரு வன்னியருக்கு வாக்களிக்க முடியாது, ஏன்னா அங்கே வன்னியர் வேட்பாளர் நிற்க முடியாது, அது ஒரு தனித்தொகுதி. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு பட்டியலின வாக்காளருக்கு தான் இது வேட்பாளருக்கு தான் அவங்க வாக்களிக்க முடியும் அப்படின்றப்ப அதை வந்து நம்ம அதிமுகவுக்கு வாக்களிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற முடிவை அவங்க எடுக்கிறதுக்காக. இந்த முறை அதிமுக சார்பாக ராஜசேகர் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு, கடந்த முறை மரகதம் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க, அதுக்கு முந்தின முறையும் அவங்க தான் போட்டிட்டு இருக்காங்க. இந்த முறை புதியவர்களுக்கான வாய்ப்பு வந்து அந்த தொகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து நம்ம ஒரு பார்க்கணும்னா நம்ம அதிமுக பற்றி பேசும்போது எடப்பாடி பழனிசாமி இந்த 40 வேட்பாளர் முடிவு பண்ணார் அப்படின்னு பதிவு செஞ்சோம். அந்த 40 வேட்பாளர் வந்து கலந்து கூட ஆலோசிக்காமல் கூட இருந்த முக்கியமான ஒரு 5-6 அமைச்சர்களோட முன்னாள் அமைச்சர்களோட ஆலோசிக்காமல் பெரும்பாலான முடிவுகளை அவரே நேரடியாக பேசி, என்னங்க உங்களுக்கு விருப்பமா, நான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கேன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக பேசி அவரே தேர்வு செஞ்சதாக ஒரு செய்தி உண்டு. ஏன்னா அவர் அந்த எந்த அடிப்படையில்னா இங்கே ஒரு பணம் செலவு பண்ணும், ஏன்னா நிறைய விஐபிகளோட அவர் தொடர்பு கொண்டு பேசி அவங்களுடைய உறவினர்கள் நீங்களே ஒரு ஆளை சொல்லுங்கள் நீங்களே நிறுத்துங்கன்னு போது யாருமே முன் வரலைன்ற மாதிரி தான் ஒரு தகவல் வந்துச்சு. வேட்பாளர்கள்லாம் அதாவது நிர்வாகிகள்லாம் ஓடுறாங்க. ரெண்டாவது இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர் எல்லாருமே என்ன கனவில் இருக்காங்க, அடுத்து திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் வரும், அப்போ நம்ம எம்எல்ஏ சீட்டு வாங்கணும், அதில் வெற்றி பெறணும், அப்போ மந்திரி ஆகலாம். இப்போ எம்பினா இது முடிஞ்சு போச்சு, 5 வருஷத்துக்கு நம்ம எம்பியாக தான் இருக்கணும், அடுத்த சட்டசபை தேர்தலில் நமக்கான வாய்ப்பு அந்த வாய்ப்பு பறி போயிடும். நம்ம எம்பி பதவியை ரிசைன் பண்ணி எம்எல்ஏ நிலைன்னு திரும்ப சீட்டு கொடுக்க மாட்டாங்க. நிச்சயமாக தேவையில்லாத இடைத்தேர்தல் வரும், அந்த பிரச்சனைலாம் இருக்குது. அதனால் வந்து வேணான்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க எல்லாரும். விஐபிஎஸ் எல்லாம் எம்எல்ஏ எலெக்ஷன், அதாவது எம்எல்ஏ இல்லாத கேண்டிடேட் கூட அடுத்த நம்ம எம்எல்ஏ எலெக்ஷனில் தோத்தவங்க கூட அவங்கெல்லாம் வந்து இந்த தடவை எம்பி சீட் எங்களுக்கு வேணான்னு ஒதுங்கிட்டாங்க. அடுத்து வந்து சரி உங்கள் உறவினர்கள், உங்கள் மகன், உங்கள் தம்பி, உங்கள் மருமைங்க இவங்க இப்படிலாம் ஒரு ஆப்ஷன் கொடுத்து பார்த்தார் அவர், ஏன்னா அவங்களாம் செலவழிக்கக்கூடியவங்கன்னு. ஆனால் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த தேர்தலில் நம்ம செலவழிக்கணும், அது ஒரு தொகுதிக்கு 2 தொகுதியாக கூட செலவழிக்கலாம், அப்போ செலவழித்து மந்திரி ஆனால் பரவாயில்ல, இப்போ வந்து யாரோ ஒருத்தர் டெல்லி போகிறதுக்கு நம்ம எதுக்கு செலவு பண்ணணும், நம்ம எதுக்கு அதில் போய் தலையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒதுங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஓகே. கடைசியில் எடப்பாடியார் அவரே முடிவெடுத்து அவராக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வேட்பாளர்களை தேர்வு செஞ்சு கேட்டு வா, இல்லை சில பேர் பரிசு அவங்களா பரிந்துரை பண்ணவங்களையும் எடுத்துக்கிட்டு பணபலம் யாருக்கு இருக்குது, ஓரளவுக்கு செல்வாக்கு எவ்வளோ செலவழிப்பீங்கன்னு கேட்டு அந்த கேள்விக்கான பதில் மூலமாக தான் வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டுச்சு. அந்த விதத்தில் தான் அந்த பல வேட்பாளர்கள் புது புது வேட்பாளர்கள்லாம் இந்த தடவை மாறி வந்திருக்காங்க. ஓகே. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஜோதி வெங்கடேசன் பாமக சார்பாக போட்டிடுறார், ஏன் வந்து பாஜக பாமகவுக்கு இந்த தொகுதியை விட்டு கொடுத்துச்சு? ஏன்னா பாமகங்கிறது ஒரு வன்னியர் கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடையாளம் தான் இருக்குது. பாஜக வந்து தொடர்ந்து வந்து மேல் தட்டு மக்களுக்கான ஒரு கட்சி அப்படிங்கிறதான் தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் பேசு பொருளாக இருந்துகிட்ருக்கு. பாஜக அங்கே போட்டியிடாமல் பாமகவுக்கு அங்கே போட்டியிடக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ பாமகவுக்கு அங்கே செல்வாக்கு இருக்குது அப்படின்னு பொருளா? இல்லை, அதான் அவங்க வன்னியர் வாக்குகள் அதிகம் இருக்குது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது வந்து முதல்ல பேசும்போதே பாமக வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க கேட்குறதே வந்து அவங்க பெல்ட்டில் தான் கேட்குறாங்க எப்பயுமே. அதை கூட முன்னாடி முரசொலி மாறன் சொல்லுவார்னு சொல்லுவாங்க, பாமகோட கூட்டணி நிற்கும்போது திரு கருணாநிதியிட்ட வந்து அவர் சொல்லுவாராம், அவங்க வந்து ஒரு 6 சீட்டு கேட்பாங்க, அந்த 6 சீட்டையும் அவங்க வட மாவட்டத்துக்குள்ளே கேட்டுருவாங்க, அவங்க வாக்குகளோட சேர்ந்து வச்சு அவங்க ஜெயிக்க முடியாது, அவங்க வாக்குகளோட நம்ம வாக்குகளை சேர்த்துட்டு ஜெயிச்சிருவாங்க, அந்த எல்லா தொகுதியும் அவங்களே எடுத்துக்குவாங்க அங்கே வட மாவட்டத்தில். நம்ம வந்து மற்ற தொகுதியில் போய் நிற்கணும், ஆனால் அங்கே அவங்களுக்கு வாக்கு வங்கியே இருக்காது, அங்கே நம்ம அவங்க வாக்கை வாங்க முடியாது, ஆனால் அவங்க மட்டும் நம்ம வாக்கு வாங்கி ஜெயிச்சிருவாங்க, இது எதுக்கு இந்த கூட்டணி தேவையே இல்லைன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணதா ஒரு பிரபல பத்திரிகையில் கூட செய்தி வந்திருக்கு. அது மாதிரி வந்து பாமக எப்பயுமே என்ன பண்ணுன்னா,
ஷீட் ஷேர் பண்ணும்போதே அவங்க அவங்க கோட்டைக்குள்ளேயே கேட்பாங்க. அதாவது அவங்க ஓட் பேங்க் ஒன்று கரிசமாக இருக்கும், அதோட இன்னொரு கட்சி சேர்ந்துச்சுன்னா போதும் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மாதிரி தான் கேட்டுகிட்டு இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் அவங்களுடைய பெல்ட்டு, இதெல்லாம் அந்த நார்த்து மாவட்டங்களே, அது வந்து தலித் தொகுதியாக இருந்தாலும் அது வேணும்னே கொடுப்பாங்க சில தொகுதி. இப்போ நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கேட்டால் பொது தொகுதி தர மாட்டாங்க, ஆனால் மற்ற ஜாதி கட்சிகளுக்கு வந்து ரிசர்வ் தொகுதியை வலியுறுத்தி நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு ரிசர்வ் தொகுதியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகள்கிட்ட திணிச்சு எல்லா கட்சியுமே அந்த கூட்டணி கட்சிகள் தலைமை தாங்குற எல்லா கட்சிகளுமே அது மாதிரி கொடுக்கும். அப்படி தான் பிஜேபி வந்து இங்கேயும் பாமக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பாக சந்தோஷ்குமார் அப்படிங்கிறவர் அங்கே போட்டியிடுறாரு. அங்கே தனி தொகுதியாக இருக்கிறனால அங்கே எதுவும் நாம் தமிழர் கட்சிக்கான செல்வா, நாம் தமிழர் வந்து தலித் பிரச்சனைகள், மீனவர்கள் பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகளை எடுத்து செயல்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அந்த மத்தியில் வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது. இடையில தான் அவர் இந்த ஈரோடில் அருந்ததியர் சமூகத்தை பற்றி பேசி அதுதான் கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு அவருக்கு. மற்றபடி பொதுவாக அவர் தலித் மக்களுக்கும் மைனாரிட்டியும் அதே மாதிரி சாத்தானின் குழந்தைங்கள்னு சொல்லி அது ஓட்டுறதுலையும் அவர் கொஞ்சம் அவங்களுக்குலாம் வருத்தமாயிருச்சு. இல்லாட்டி பொதுவாக அவர் மைனாரிட்டிக்காகவும் தமிழ் தேசியம் மைனாரிட்டி தலித் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்படிக்காக தான் சீமான் குரல் கொடுத்து அதன் மூலமாக தான் ஒரு வளர்ச்சியை கண்டவர் அவர். இளைஞர்கள் மத்தியில் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த மாதிரி பேச்சு ஈர்த்து அந்த மாதிரி இளைஞர்களை தான் அவர் கவர்ந்து வச்சுருக்காரு. அதனால் இது வந்து தனி தொகுதியாக இருந்தாலும் அவருக்குரிய ஓட் ஷேர், ஏன்னா எல்லா கட்சியில இருந்துமே அவர் குழுவும் இல்லை. இப்போ கடந்த முறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 62,000 வாக்குகள் வரைக்கும் அங்கே இந்த தொகுதியில் பெற்றிருக்கிறாங்க காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த முறை அதுக்கான வரவேற்பு எதுவும் நம்மளுக்கு மக்கள் வந்து சொன்னாங்களா, இதுமாதிரி நாங்கள் இந்த தடவை நாம் தமிழருக்கு தான் வந்து ஆதரவு தெரிவிக்க போகலாம்? அது வழக்கமான அவருடைய வாக்கு சதவீதம் வந்து நீங்கள் வந்து அது வந்து 6% நீங்கள் வந்து 10 லட்சம் ஓட்டு போலாகும். அங்கே வந்து 15% 115 லட்சம் வாக்கு இருக்குன்னா அது 10 லட்சம் வரைக்கும் போலாகும். அப்படி போலாகும் போது 60,000ன்றது வந்து ஒரு 5% வாக்கு 6% வாக்கு தான் அது வரும். ஆனால் இப்போ அதோட கூட தான் அவர் வாங்குவார். ஓகே, இந்த முறை வந்து 80% ஒரு 80,000 1 லட்சம் அப்படின்னு போய் ரீச் ஆகிறதுக்கு அது வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அவருடைய வளர்ச்சி வந்து கிராஜுவலான வளர்ச்சி, ஆனால் அது ரொம்ப தாமதமாகவும் ஸ்லோவாகவும் போகுது அந்த வளர்ச்சி. அதனால் அவர் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு மக்கள் வந்து எப்போ அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்றது இன்னும் தெரிய வரல. ஓகே, இப்போ வரிசைப்படுத்துகிற மாதிரி இருந்தால் காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? திமுக சார்பாக செல்வம், அதிமுக சார்பாக ராஜசேகர், பாமக சார்பாக ஜோதி வெங்கடேசன், நாம் தமிழர் சந்தோஷ்குமார், எப்படி வரிசைப்படுத்துவீங்க? ஜி செல்வம் வந்து பெரிய அதிருப்தி இல்லாமல் ஒரு அதனால தான் அவருக்கு திரும்ப சீட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் அவர் வந்து கூட்டணி பலத்தாலையும் மைனாரிட்டி பட் தலித் வாக்குகள் இதெல்லாம் மொத்தமாக சிந்தாமல் சிதறாமல் பெற்று அவர் வந்து முதலிடத்துக்கு வந்துடுவார். 2ம் இடத்திற்கு அதிமுக வரும். ரெண்டுக்கும் இடைவெளி கணிசமாக இருக்கும், ரெண்டுக்கும் கடும் போட்டி அங்கே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வித்தியாசம் இருக்கும், கணிசமான வாக்கு வித்தியாசம் இருக்கும். 3ம் இடத்துல தான் வந்து ஜோதி வெங்கடேசன் பாமக வேட்பாளர் வருவார். இந்த இடத்துல சொல்லணும்னா அவருக்கு டெபாசிட் கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா அவங்க வந்து 17% வாக்கு வாங்க முடியாது அங்கே அப்படின்னு தான் கள்ள நிலவரம் சொல்லுது. அவங்க வந்து 10%லேருந்து ஒரு 13% வரைக்கும் வாங்குறது பெரிய விஷயமா இருக்கும். நாம் தமிழர் ஒரு 8-10% வாக்குகள் வாங்கலாம். அதனால் வந்து ஆர்டர் படி நீங்கள் சொல்லணுன்னு சொன்னீங்கன்னா செல்வம், 2வது அதிமுக, 3வது பாஜக பாமக, 4வது வந்து நாம் தமிழர், இந்த வரிசையில் தான் இருக்கும். அதனால் அந்த காஞ்சிபுரம் தனித்தொகுதியை சேர்ந்த வாக்காளர் பெருமக்கள் வந்து மீண்டும் ஒரு முறை ஜி செல்வத்துக்கே ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்து டெல்லி போயிட்டு வாங்க அப்படின்னு மகுடம் சுட்டி அனுப்புவார்கள் நம்ம முடிவுக்கு வரலாம். ஓகே சார், நாடாளுமன்ற தேர்தல் April 19 நடைபெற இருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் மகுடம் சூடக்கூடிய வேட்பாளர் யார் அப்படிங்கிறது குறித்து விரிவான துல்லியமான கருத்து கணிப்பை ஐபிசி தமிழ் நடத்திருந்ததை நம்ம பார்த்தோம். June 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கு. அந்த தருணத்தில் ஐபிசி தமிழ் நடத்திய பிரத்யேக கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு துல்லியமாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க போறீங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு சவுத் இந்தியாஸ் No. 1 டிராவல் பிராண்ட். SA College of Arts and Science. For admissions visit www.sacas.ac.in. This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st 2024.